நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவு நேரத்தில் யார் சூரத்துல் வாக்கியாவை தொடர்ந்து ஓதி வருவாரோ அவரை ஏழ்மை அண்டாது என்று கூறுகிறார். ஏழ்மை என்பது சூரத்துல் வாக்கியாவை ஓதக்கூடியவர்களை தொடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். செய்தனா உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், அந்த நேரத்தில் இப்னு மசூத் ரலியல்லாஹு, நேற்றைய தினம் அவர்களை பற்றி நிறைய செய்திகள் சொன்னோம். இப்னு மசூத் ரலியல்லாஹுடைய விஷயத்தை பற்றி நாம் சொல்லி காட்டினோம். அந்த இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் மரணப்படுக்கையில் கிடக்கிறார். அவர்களுக்கு பெண் குழந்தைகள் அதிகம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் கலீஃபாவாக இருக்கிறார். அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி சென்றவர்கள், உங்களுக்கு ஏதாவது செல்வம் தேவையா, மருத்துவரை ஏற்படுத்தட்டுமா, இப்படியெல்லாம் என்ன செய்கிறார்கள் கேட்கிறார்கள். அப்போது அதையெல்லாம் என்ன செய்கிறார்கள், எதுவுமே வேண்டாம், எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று சொல்லி அதை புறக்கணித்துவிட்டு அவர்கள் சாதாரணமாக இருக்கிறார்கள். சரி, நீங்கள் இப்போது கடைசி நேரத்தில் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால், பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவர்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு, அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க, அரசாங்க ஹசானாவிலிருந்து உங்களுக்காக உதவித்தொகைகளை உங்கள் பெண் மக்களுக்காக கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போ இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா சொல்லலை, இப்னு மசூத் சாதாரண ஆள் அல்ல, அவருடைய சூமி போனதை போன்ற கால்களை பார்த்து நீங்களெல்லாம் சிரிக்கிறீர்களா, சொர்க்கத்திலே நடமாடக்கூடிய கால்களில் மிகவும் கனமான கால், நாளை மறுமையினுடைய தராசிலே இவருடைய வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்று உஸ்மானை பற்றி யார இப்னு மசூதை பற்றி சும்மாவா சொன்னாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹுவர்கள் அந்த நாட்டின் ஜனாதிபதி, அவர்கள் நேரில் சென்று உங்கள் மக்களுக்காக நான் உதவி செய்கிறேன், அரசாங்க பணத்திலிருந்து உதவி தொகைகளை தருகிறேன், அதை வாங்குறதுக்கு அவங்க தகுதியானவங்க தான். ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. முந்திய சஹாபாக்கள் சாபிக்கூனல் அவ்வளோனல் முஹாஜிரூன் என்று சொல்லப்படக்கூடிய முந்திய முஹாஜிர் சஹாபாக்கள் இவர்கள் முக்கியமானவர்கள். அப்படி இருக்கும்போது இவர்கள் வாங்குறதுக்கு தகுதியானவர்கள். ஆனால் அந்த நேரத்தில் இப்னு மசூத் ரலியல்லாஹு சொன்னாங்க, என் பெண் மக்களுக்கு சூரத்துல் வாக்கியாவை நான் கற்றுக் கொடுத்துருக்குறேன். என்ன சொன்னாங்க, என் பெண் மக்களுக்கு சூரத்துல் வாக்கியாவை நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். சூரத்துல் வாக்கியாவை அவர்கள் அனுதினமும் ஓதுகிறார்கள். அவர்கள் ஓதுகின்ற காலமெல்லாம் அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றி கொடுக்கப்படும். அல்லாஹ் அதுக்கு பொறுப்புதாரியாக இருக்காங்க. அவங்க அதை ஓதலைன்னு வச்சுக்கிறீங்க, அவங்கள பற்றி எனக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்டாங்க. என் மக்களுக்கு சூரத்துல் வாக்கியா என்ற செல்வத்தை நான் கொடுத்துருக்குறேன், அந்த செல்வத்தை ஓதும் காலமெல்லாம் கஷ்டங்கள் சிரமங்கள் அவர்களை தொடாது, சூரத்துல் வாக்கியாவை விட்டுட்டாங்கன்னு செய்யுங்க. அல்லாஹ்வுடைய கலாமாகி இந்த செல்வத்தை அவர்கள் கைவிட்டு விடுகிற போது அவர்களை பற்றி நியாயம் கவலைப்படணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சஹாபாக்களுக்கு இருந்த நம்பிக்கையை பாருங்க. இது மாதிரியெல்லாம் குர்ஆனை ஓதி ஓதி அந்த சஹாபாக்கள் பெற்ற செல்வங்கள் ஏராளம், மிக அதிகம். அருமையான, இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்புக்காக சொல்லப்பட்ட விஷயம். அடுத்து நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு கூறிய திருவசனம், கடந்த வருடம் நாம் பேசுகிற போது சூரத்துல் முஜாதலா என்று சொல்லப்படக்கூடிய 28வது ஜுசுவினுடைய முதல் வசனத்தினுடைய விளக்கத்தை கடந்த வருஷம் பேசினோம். கது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக்க ஃபி ஜௌஜிஹா வதஷ்தகி இலல்லாஹ் ஹௌலா என்ற அம்மையார், சஹாபி பெண்மணி, அவர்களை பற்றி அதில் பேசுகிறார்கள். அதை பற்றி நம்ம கடந்த வருஷம் பேசுவோம். இந்த அத்தியாயத்தில் ஒரு தனி சிறப்பு இருக்கு. இந்த ஓதப்பட்ட சூரத்துல் முஜாதலா என்ற அத்தியாயத்திற்கு மற்ற அத்தியாயங்களை விட ஒரு தனி சிறப்பு இருக்கு. அதை நம்மளாம் என்ன செஞ்சுக்கிறோம், தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அது என்ன சிறப்புன்னு சொன்னால், எந்த அத்தியாயத்திலும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு சூரத்துல் முஜாதலாவில்
ஒவ்வொரு ஆயத்திலும் அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கிறது. சூரத்துல் முஜாதலாவினுடைய ஒரு ஆயத்தில் கூட அல்லாஹ் என்ற வார்த்தை இல்லாமல் இல்லை. எடுத்து பார்த்தா தெரியும், கதிர் சமய அல்லாஹ் ஆரம்பிக்கிறோம், அல்லதீன இல்லாஹிரூன மின் நிசாயிஹிம், இப்படி அல்லாஹ்வுத்தல ஒவ்வொரு வசனத்திலும் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த வசனங்கள் முழுவதுமே அல்லாஹ் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப கொண்டு வருகிறான். நம்ம போய் தேடி பார்த்தா கூட தெரியும், 28வது ஜுஸ்னுடைய ஆரம்ப அத்தியாயம். அடுத்து நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு கூறிய திருவசனம் சூரத்துல் ஹஷர் என்ற அத்தியாயத்தினுடைய 9வது வசனம். அல்லாஹ் இதை இந்த வசனத்தை எப்படி சொல்றான்னு சொன்னா, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்பாகவே மதீனாவில் தன்னுடைய ஈமானையும் வீட்டையும் அமைத்துக் கொண்ட அந்த சஹாபாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தங்களுடைய ஊருக்காக வரக்கூடிய அந்த முஹாஜிர்களை விரும்புகிறார்கள். வல்லதீன தபவ்வவுத்தார் அவள் ஈமான மின் கவ்லிஹிம் யுஹிப்புன மன் ஹாஜர இலை வலா யஜிதூன ஃபீ சுதூரி ஹாஜதன் மிம்மா ஊது, மேலும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த செல்வங்களிலிருந்தும் தங்களுடைய தேவைகளை திருப்படுத்துகிறார்கள். வயும் சிறுன் ஆலா அன்புசியும் வலோகானதியும் ஹசாசா, தனக்கு கடினமான தேவை இருந்தும் கூட தன் தேவையை விட பெரும் தேவையை முற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், முற்படுத்தி அடுத்தவர்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யாருடைய உள்ளத்திலே பொறாமை என்ற குணம், கஞ்சத்தனம் என்ற குணம், ரெண்டுக்குமே சொல்லலாம், ஷுப்ப நப்ஸ், இந்த குணங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் ஏன் இறக்கப்பட்டுச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுக்கு இணங்க சஹாபாக்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்த அடுத்த கணம் நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்து இறங்கின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முக்கியமான பணிகளில் கட்டமைப்புகளில் ஒரு முக்கியமான கட்டமைப்பு என்ன தெரியுமா, சஹாபாக்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை உருவாக்கினார்கள், உள்ளத்தால் ஒன்றிணைத்தார்கள். நான் எங்கேயோ பிறந்திருக்கிறேன், ஒருவர் இங்கே பிறந்திருக்கிறார், அவருக்கும் எனக்கும் எந்த உறவாலும் எந்த ஒரு உறவும் இல்லை, முஸ்லீம் என்ற உறவு மட்டும்தான், வேற எந்த சொந்தமும் இல்லை, எங்கேயாவது ஒரு நாள் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு எந்த உறவும் இல்லை. ஆனால் நான் வந்து சொல்கிறேன், என்னைய தம்பியாக ஏற்றுக்கிடுங்க, உங்கள் சொத்தில் எனக்கு பங்கு கொடுங்க, ஏற்றுக்கிடுவாரா? நான் அவ்வளோ பெரிய ஆலயம் இப்படிப்பட்டவர் இந்த இல்லமெல்லாம் கற்றுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் யாராவது அப்படி ஏற்றுக்குருவாங்களா? ஆனால் இப்படி ஒரு அதிசயம் இஸ்லாமிய வரலாற்றில் மட்டும்தான் நடைபெற்றிருக்கிறது. இப்படி ஒரு அதிசயம் சம்பந்தமே இல்லை, மதீனாவாசிகளுக்கும் மக்காவாசிகளுக்கும் சம்பந்தமே இல்லை. குணத்தால் வேறுபட்டவர்கள், இனத்தால் வேறுபட்டவர்கள், அவர்கள் வியாபாரிகள், இவர்கள் விவசாயிகள், மக்காவாசிகள் வியாபாரிகள், மதீனாவாசிகள் விவசாயிகள், இப்படி எல்லா வகையிலுமே வேறுபட்ட மக்கள். ஆனால் இந்த மக்கள் மதீனாவுக்கு வந்து சேர்ந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ஒரு கட்டமைப்பு என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டாங்க, ஒவ்வொரு சஹாபியையும் இன்னொரு சஹாபியோடு சேர்த்து வச்சாங்க. உதாரணத்துக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹுவர்களை ஸஅத் இப்னு ரபீஆ என்று சொல்லப்படக்கூடிய சஹாபியோடு சேர்த்து வச்சாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, நபி சொன்னது தான், நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பிங்கிறது பேருக்கு மட்டும் இல்லை, உங்கள் சொத்து எவ்வளோ இருக்குதோ அதை அப்படியே சரிபாதியாக பிரித்து கொடுக்கணும். யாராவது கேட்பாங்களா, யாராவது கேட்பாங்களா? நபியினுடைய சொல்லுக்கு அந்த சஹாபாக்கள் அடிபணிந்த அந்த அற்புதத்தை பாருங்கள். சகாபாக்களை நோக்கி, இவர் உங்க தம்பி, உங்க சகோதரர், உங்களுடைய சொத்து எவ்வளவோ அதை சரி பகுதியாக பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா ரசூலுல்லா? அது மட்டுமல்ல, அவங்க வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அதனால உங்கள்கிட்ட ஒரு நாலு மனைவி கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுருங்க, ரெண்டு மனைவியை தராக விட்டு அவர்கள் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னாங்க.
மனசால ஏத்துக்க முடியுமா? கண்ணியமானவர்களே, கண்ணியமானவர்களே, இப்படி ஒரு இக்கட்டான நிலை, மனித மனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை, அதையும் சகாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொன்னோம், அல் ஈசார் என்று சொல்லப்படும், தன் தேவையை பிற்படுத்தி பிறர் தேவையை முற்படுத்துவதற்கு பேர் என்ன சொல்லப்படும் அரபியில? ஈசார் சொல்லப்படும். அந்த ஈசாருடைய அந்த தலைப்புல அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு வந்த போது, மதீனாவுக்கு வந்த போது, லம்மா கதிமல் மதீனா ஆஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைனஹு வ பைன ஸஅத் இப்னு ரபீ அல் அன்சாரி, ஸஅத் இப்னு ரபீ அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அண்ணன் தம்பி உறவை ஏற்படுத்தினார்கள். ரெண்டு பேருக்கு மத்தியில சகோதரத்துவ உறவை உருவாக்கினார்கள். வ இந்த அல் அன்சாரி இம்ராத்தானி, அந்த நேரத்தில் அந்த அன்சாரி சஹாபிக்கு ரெண்டு மனைவி இருந்தாங்க. அந்த காலத்தில் சகஜம், நாலு மனைவி, எட்டு மனைவி அப்படிங்கிறதெல்லாம் சகஜம். இன்னும் சொல்ல போனா நம்ம குர்ஆனில் குற்றம் சுமத்தக்கூடிய சில மக்கள், அறிவில் குறைந்த மக்கள், அவர்கள் பேசக்கூடிய குற்றச்சாட்டுகளில் ஒன்று என்ன, குர்ஆனில் நாலு கல்யாணம் பண்ணலான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வசனம் ஏது இறக்கப்பட்டுச்சு தெரியுமா? வசனத்தை மேலோட்டமா பார்த்துலாம் பேசக்கூடாது. அந்த வசனம் இறக்கப்பட்டதுக்கு காரணமே திருமண விஷயத்துல அளவுக்கு மீறி போனாங்க அந்த நேரத்தில் இருந்த மக்கள். ஒவ்வொருத்தரும் 10 கல்யாணம், 12 கல்யாணம், அதுக்கு அவசியமும் இருந்தது அந்த நேரத்தில். காரணம் என்னன்னு சொன்னா, போர்க்களங்கள் அதிகமா நடந்த நேரம். அந்த நேரத்தில் ஆண்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள், பெண்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். பெண்கள் ஆண் துணை இல்லை என்றால் என்ன நடக்கும்? ஒன்னு கலாச்சார சீர்கேடு, அல்லது ஆண்களினுடைய அகாவடித்தனம் நடக்குமா நடக்காதா? இதுக்கு ஒரு ஆணினுடைய துணை தேவை. அதனால அந்த நேரத்தில் இருந்த அந்த கலாச்சாரத்தினுடைய தன்மையின் காரணத்தினால் ஒரு பெண் ஒரு கணவனை இழந்தால் அது ஒரு பாரதூரமான விஷயமாக தெரியல, அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியல. ஒரு கணவன் இழந்து விட்டால் கொஞ்ச நாள் தனியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கணவர் சொல்வார், இன்னொரு மனைவி இருக்கும் போது அவருடைய சம்மதத்தின் பேரில் அவர் சொல்வாரு, நான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். ஏன்னு சொன்னால் கணவனை இழந்துட்டாங்க, பாவம், அவங்களுக்கு ஆண் துணை இல்லை, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்படிதான் இருந்தது அந்த நேரத்தில். ஒன்று, ஆண்கள் அதிகமாக கொல்லப்பட்ட நேரம், பெண்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நேரம். இப்ப ஆண் இல்லாத பெண்ணுக்கு ஆண் துணை தேவை என்ற அடிப்படையில் ஒரு ஆண் பல கல்யாணத்தை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அடுத்தது இன்னொன்று என்னன்னு சொன்னா, கட்டுப்பாட்டை மீறி போனாங்க. 7, 8, 10, 12 கல்யாணம் அல்ல, எப்ப நாலு கல்யாணம் தான் பண்ணலாங்கிற ஒரு வரைமுறையை உருவாக்குனானோ அதுக்கு பின்னால் அந்த சகாபாக்கள் இஸ்லாத்துல வந்தவங்க என்ன செஞ்சாங்க, நபிட்ட வந்தாங்க, எனக்கு இத்தனை மனைவி இருக்காங்க அப்படின்னா நாளை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றவங்கள விட்டுருங்க சல்லாசி சொல்லுவாங்க. அப்ப இது கட்டுப்பாடா வரம்பு மீறலா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப இது மாதிரியான பல காரணங்கள் பலதார திருமணத்துக்கு உண்டு. இல்லைன்னு சொன்னா கலாச்சாரம் சீர்கட்டு போகும். சரி, அடுத்தது இப்போ இந்த நேரத்தில் ரெண்டு மனைவி இருக்கிறாங்க, ஸஅத் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சகோதரராக இணைச்சு படைச்ச உடனே அவங்கள்ட்ட வர்றாங்க, என்னுடைய சகோதரர் நீங்க, ஃபஅரல் அலைஹி அய்னா ஸிஃபஹு அகலஹு ஃபமாலஹு, என்னுடைய செல்வத்தில் பாதி உங்களுக்கு பங்கு வச்சு கொடுத்தாங்க, என்னுடைய மனைவியை ஒரு மனைவியை தலா கூட்டு, அதுல என்ன கேட்கிறாங்க, என் மனைவி ரெண்டு பேர்ல யார நீங்க விரும்புறீங்களோ அவங்க நான் தலா கூறேன். சுபஹானல்லாஹ், இது நம்மளுக்கு கேட்கவே ஒரு மாதிரி இருக்கும், ஆனா இது வந்து ஒரு மனோநிலையின் அடிப்படையில நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதையும் சரி காண்றாங்க, ஏத்துக்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப நபிக்கு அவர்கள் வழிபட்ட விதத்தை பாருங்க. அப்பதான் அப்துல் ரஹ்மான் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், பாரக்கல்லாஹு லக்க ஃபி அஹ்லிக வ மாலிக், நீங்க இப்படி சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய செல்வத்திலும் அல்லாஹ் வரக்க செய்வானா, எனக்கு உங்க குடும்பமோ உங்க செல்வமோ எனக்கு தேவையில்லை. யார் சொல்றது? அப்துல் ரஹ்மான் அவர் ரலியல்லாஹு, ஊருக்கு வெளியூருக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு லட்டு மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்லாம் என்ன செய்யல, சம்பாதிக்காமே காசு பணம் கிடைக்குது, சொத்து சுகம் கிடைக்குது அப்படி நினைச்சாங்களா? அப்படி நினைக்கல. அப்படி கேட்ட சஹாபியை பார்த்து சொன்னாங்க, பாரக்கல்லாஹு ஃபி அஹ்லிக வ மாலிக், உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய செல்வத்திலும் அல்லாஹ் வரக்க செய்வானா. துல்லூனி அலசு, கடை வீதி எங்க இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க, நான் பொழைச்சிக்கிறேன்.
நான் பிசினஸ் பண்ணிக்கிறேன், நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன். அவங்க பெரிய வியாபாரி. அதே மாதிரி காட்டப்பட்டது, கடை வீதியில் போய் பால் அடை கொண்டு போய் வச்சு விற்கிறாங்க, பிசினஸ் கூடுது கொஞ்சம் கொஞ்சமா. நபியருடைய துவா, அல்லாஹ் பறக்க செய்வானாக உங்களுடைய செல்வத்தில் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் துவா செஞ்சாங்க. அப்துல் ரஹ்மான் சொன்னாங்க, நபியினுடைய இந்த துவாவுக்கு பின்னாலே ஒரு பாறையை நான் பிறட்டுனா உள்ள புதையல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். காரணம், என்னுடைய நபியின் துவாவில் இருக்கக்கூடிய நம்பிக்கை. உன்னுடைய செல்வத்தில் அல்லாஹ் பறக்க செய்வானாக ஒரு தடவை நபி செஞ்ச துவா, நான் எப்படி நினைக்கிறேன்னு சொன்னா, எனக்கு அல்லாஹ் அறியாத புறத்தில் எப்படி செல்வத்தை கொடுப்பான்னு சொன்னா, ஒரு பாறையை கிளப்பும் போது உள்ள புதையல் இருக்கலாம், அப்படி ஒரு வாய்ப்பு கூட எனக்கு ஏற்படலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த நிலையில நம்ம எதுக்கு இதை சொல்றோம்? தன் தேவையை பின்படுத்தி ஒரு சகோதரனின் தேவையை முற்படுத்துகிறார்கள். எங்கிருந்தோ வந்த ஒரு சகாபிக்கு தன் குடும்பத்தையே கொடுக்க நினைக்கிறாங்க, தன்னுடைய செல்வத்தை பாதியாக பிரிச்சு கொடுக்க நினைக்கிறாங்க. இது ஈசாரு தானே, இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இந்த ஆயத்து அருளப்பட்ட எது, அந்த காலகட்டம், எந்த சூழலில், எந்த காரணத்திற்காக அருளப்பட்டது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் விருந்தாளியா வர்றார், வெளியூர்ல இருந்து வர்றார். நபியினுடைய பழக்கம் என்னன்னு சொன்னா, தான் வீட்டில் விருந்து கொடுக்காம யாரையாவது கையை காட்டி என்னுடைய விருந்தாளியா வந்திருக்காரு, வேற கூட்டிட்டு போங்க உங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு நல்ல செயலா இருந்தாலும் நபி அவர்கள் முன்னுதாரணமா இருப்பாங்க. அந்த மனிதர் வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட அனுப்புறாங்க, வீட்டில் ஏதாவது உணவு இருக்கா, என்னுடைய பொறுப்புக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், சமூகத்துக்கு விருந்தாளி வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற உடனே, அந்த நேரத்தில் மனைவிமார்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு அருமை. எல்லா மனைவிமார்களும் ஒரே வார்த்தையான தங்கமாக்கி சொல்கிறார்கள். சும்மா சொல்ல, உண்மையான வார்த்தை, வீட்டில் தண்ணியை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஃபக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சஹாபாக்களுக்கு மத்தியில் நபி அவர்கள் அறிவிக்கிறார்கள், மை யமும் அலை, மை யமும் மஹாதா, யார் இந்த விருந்தாளியை அழைத்து செல்லக்கூடியவர், வீட்டில் விருந்து கொடுக்கக்கூடியவர் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்கே இருந்த சஹாபி யாரு, அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க எழுந்து சொல்றாங்க, நான் விருந்து கொடுக்குறேன் யார் சொல்லுங்க. நைட் நேரம் இஷா முடிஞ்சதுக்கு பின்னால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் வீட்டில் சொல்கிறாங்க, மனைவி கிட்ட தனியாக கூப்பிட்டு நபியினுடைய விருந்தாளியை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். மனைவி சொன்னாங்க, அப்படியா, நம்ம வீட்டில் சில ரொட்டி துண்டுகள் தான் இருக்குது, அது நம்ம பிள்ளைங்களுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சுருக்கிறேன், பாதுகாத்து வச்சுருக்கிறேன், அதனால் இன்னைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, பிள்ளைகளுக்கு வச்ச உணவை நான் நம்ம விருந்தாளிகளுக்கு கொடுக்கலாம், நம்முடைய பிள்ளைகளை எப்படியாவது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தூங்க வச்சிருவோம் அப்படின்னு அந்த பிள்ளைங்களை ஏதோ செஞ்சு எழுச்சிடுறாங்க, தூங்க வச்சிடறாங்க, பிள்ளைங்க தூங்கிருச்சு. அதுக்கு பின்னால ரொட்டி துண்டுகள் விருந்தாளி வயிறு நிரம்ப சாப்பிட்டால் நாமும் சேர்ந்து சாப்பிடணும். நம்மகிட்ட ஒரு, அதாவது சுண்ணத்தான தன்மை என்னன்னு சொன்னா, நாம ஒரு மனிதனுக்கு விருந்து கொடுக்கறோம் சொன்னா அந்த விருந்தாளி கூட சேர்ந்து நம்மளும் சாப்பிடணும், அதான் சுண்ணத், அதான் விருந்து ஓம்பலினுடைய ஒழுக்கம். அப்போ அந்த சகாபியும் சேர்ந்து சாப்பிடணும். மனைவி சொல்றாங்க, நீங்களும் சேர்ந்து சாப்பிடுற மாதிரி ஒரு ஐடியா பண்றேன், ஆனா நீங்க சேர்ந்து சாப்பிட்டா அந்த ரொட்டி துண்டுகள் பத்தாது, அதனால ரொட்டி துண்டை பிச்சு போட்டு ஒரு பாத்திரத்துல, ஒரு சணல்ல, விசாலமான ஒரு பாத்திரத்துல வச்சு உங்களுக்கு முன்னால வச்சிருக்கேன், அந்த நேரத்துல பார்த்து விளக்க சரி பண்ற மாதிரி ஆஃப் பண்ணிடுறேன். அந்த காலத்துல எல்லாம் விளக்கு தானே, விளக்க சரி பண்ற மாதிரி ஆஃப் பண்ணிடுறேன், அந்த இருட்டில் நீங்க சாப்பிடுற மாதிரி வாய அசைங்க, அந்த சஹாபி சாப்பிட்டு முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நாடகம் நடத்துறாங்க. எல்லாமே நடிப்பு, அந்த சஹாபி சாப்பிடுற மாதிரி நடிக்கிறாங்க. யாரு,
அபு தல்ஹா அவங்க மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா விளக்கு அணைச்சிடுறாங்க. அந்த சஹாபி இவங்களும் சேர்ந்து தான் சாப்பிட்றாங்க நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னால் நைட்டு அங்கேயே படுக்க போட்டிருந்தாங்க. காலையில் சுபு துறைக்காரங்க எந்திரிச்சு போகிறாங்க. எந்திரிச்சு போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்கிறார்கள். ஃபலம்மா அஸ்பஹ கதன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வருவதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஹிக்கல்லாஹு லைலா லஹிக்கல்லாஹு லைலத மின் ஃபியாலிகுமா. கணவன் மனைவியாக உங்கள் இருவருடைய செயலை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சியில் சிரிக்கிறான். நீங்க ரெண்டு பேர் அந்த விருந்தாளிகிட்ட நடந்து கொண்ட விதத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சியில் உங்களை பார்த்து சிரிக்கிறான் என்று நபிகள் ஆயத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த நேரத்துல தான் அந்த ஆயத்தை எல்லாம் இறக்குறான். ஃபஅன்ஸலல்லாஹு தஆலா வயஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கானு பிஹிம் கஸாஸா. தங்களை காட்டிலும் பிறரை தேவையால் முற்படுத்தக்கூடிய மக்கள் இவர்கள். அவர்களிடத்திலே கஞ்சத்தனம் பொறாமைத்தனம் இல்லை, அதை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். எனவே இவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியமானவர்களே, வரலாற்றில் இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் அது என்னன்னு சொன்னா, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு செய்தி. இக்ரிமா யாரு? அபூஜகளுடைய மகன், கொடுங்கோலன் அபூஜகளுடைய மகன். ஆனா இவர்களும் அதே குணத்தோடு தான் இருந்தாங்க. யாரு? இக்ரிமா. ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான், நபியினுடைய பெரும் ரஹமத்தை கொடு. நபி அவர்களிடத்தில் நபி இக்ரிமாவிடத்தில் நடந்து கொண்ட ஒரு பெருந்தன்மையின் மூலம் இக்ரிமாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுத்தான். இந்த இக்ரிமா அவர்கள் எர்முக் யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கலந்து கொண்ட ஒரு யுத்தம். இப்போ அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்தில் போய் அங்கே கலந்துக்கிட்டு கடைசியில் யார் யார் முடியாம குற்றுயிரும் குலையுருமா கிடக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபியை அனுப்புறாங்க. அவங்க போறாங்க. அவங்க போய் பார்க்குறாங்க, தன்னுடைய சிறிய தந்தை அங்கே கொலை செய்யப்பட்ட நிலையில், ஆனால் கொலை இன்னும் உயிர் போகலை, உயிர் ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கிடக்கிறாங்க. தன்னுடைய சகோதரன் மகனை பார்த்த உடனே, மகனே தண்ணி வேணுமோ அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தண்ணிங்கிற வார்த்தை வந்த உடனே கையில் ரெடியாக கொண்டு போன தண்ணியை கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் வாய் பக்கத்தில் வைக்க போகிறாங்க. பக்கத்தில் கிடக்கிற ஒரு முஸ்லீம் தண்ணின்னு கேட்குறாரு. சரி கொஞ்சத்தை ஊற்றிட்டு அங்கே கொண்டு போ அப்படி சொல்லலை. முதல்ல அங்கே போ, முதல்ல அங்கே கொண்டு போ அப்படிங்கிறாங்க. அந்த சஹாபிக்கு கொண்டு போய் தண்ணியை கொடுக்க போகிறாங்க. தண்ணி அப்படின்னு இன்னொரு குரல் வருது. அடுத்து கிடக்கக்கூடிய அந்த சஹாபியை போய் பார்த்தா அவங்களும் உங்களுடைய உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குது, கஷ்டத்தில் கிடக்குறாங்க. உடனே அங்க கொண்டு போறதுக்குள்ள அந்த மூன்றாவது நபர் இறந்து போயிடுறாரு. சரி இரண்டாவது நபருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு தண்ணியை கொண்டு வர்றாங்க. அவர் மூத்தா போய் எடுக்கிறாரு. அவர் இறந்ததுனால முதல் மனிதராகிய தன்னுடைய பெரிய சிறிய தந்தை அவரை கொண்டு போய் கொடுக்கலாம் சொல்லிட்டு போறாங்க. அவர் இறந்து போயிடுறாரு. ஈசார், இதுதான் ஈசார் என்பது. பிறரின் தேவையை முற்படுத்தி தன் தேவையை பிற்படுத்தக்கூடிய சஹாபா. இது சஹாபாக்களிடத்தில் இருந்த உயர்ந்த தன்மை, உயர்ந்த தன்மை. கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு அந்த இடத்துல அதுக்கு பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டாங்க. அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னாலே ஆயிஷா அம்மையாருடைய வீடு தான் நபி அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் எது தெரியுமா? இன்னைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி அவர்களும் வாழ்ந்த வீடு தான் நபி அவர்கள் அடக்கப்பட்ட வீடு. எப்போ நபி அடக்கப்பட்டிருந்தாங்களோ ஆயிஷா அம்மையார் தன்னுடைய வீட்டில் சகஜமாக புலங்குவாங்க. சகஜமாக புலங்குவாங்க, தன்னுடைய கணவர் தானே, சகஜமாக புலங்குவாங்க. அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கமாக வராங்க, அப்பவும் சகஜமாக புலங்குனாங்க. காரணம் என்ன? அவங்க தந்தை, தன்னுடைய தகப்பன், தன்னுடைய கணவர், ரெண்டு பேருக்கு முன்னால் சகஜமாக நடக்கலாம், சகஜமாக நடக்கிறாங்க. வீட்டில் அவங்க இருக்கக்கூடிய பகுதிக்கும் அந்த கபர்களுக்கு மத்தியில் திற போடல. இந்த நேரத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கமாகி அவருடைய கால் மாட்டில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கமாகிறார். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி, 10 வருட கால ஆட்சி. ஒரு ஃபஜ்ர் நேரத்தில் தொழு வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு எதிரி கத்தியால் கொன்றுறான். 3 நாள்
குடல் வெளியே வந்து என்ன செய்யறாங்க, கொடுக்கக்கூடிய பால் போன்ற திரவ பொருள் கூட அவருடைய வயிற்றில் அந்த குடல்ல தேங்காம அப்படியே வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில குற்றுயிரும் குலையுருமா கிடக்குறாங்க, சீரியஸா கிடக்குறாங்க. அந்த நேரத்தில் கூட அடிக்கடி மயக்கமாகுவதும் தெளிவு பெறுவதும் மயக்கமாகுவதும் தெளிவு பெறுவதும் இப்படியே இருக்கக்கூடிய அந்த உமர் ரலியல்லாஹுவர்கள் ஒரு வத்து தொழுகையை கூட உடல, ஒரு வத்து தொழுகையை கூட உடல. அவர்களுடைய நம்ம சொல்லுவோம்ல மில் பவர் அப்படின்ட்டு, உணவே போகல, தண்ணியை ஊத்தினா கூட வெளியே வந்துடும், பாலை ஊத்தினா அடுத்து வெளியே வந்துடும், அப்படிப்பட்ட கடுமையான குத்து. வயிற்றுல அப்படி குத்தி கீழையும் மேலையும் அசைஞ்சிட்டு போனோம், அப்படி ஒரு கொடுமை. இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹுவர்கள் தன்னுடைய உயிரை பிடிச்சுக்கிட்டு மூணு நாள் கிடக்குறாங்க. அப்போ தன் மகனை கூப்பிட்டு சொல்றாங்க, மகனே நான் நபி அவர்களுக்கு பக்கத்தில் அடக்கமாகிறதுக்கு ஆசைப்படுறேன், நபியினுடைய கால் மாட்டில் அபூபக்கர் அடக்கமான மாதிரி நானும் அடக்கமாக ஆசைப்படுறேன், அதனால போய் உடனே போய் ஆயிஷா அம்மையாத்த போய் நீங்க அனுமதி கொடுத்தா என்னுடைய தந்தை இங்கே அடக்கமாகிறதுக்கு ஆசைப்படுறாங்க, நீங்க அனுமதி கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆயிஷா அம்மையார் யோசிக்கிறாங்க. அவன் சொல்றாங்க, என்னுடைய கணவனுக்கும் என்னுடைய தந்தைக்கும் பக்கத்தில் நான் அடக்கமான்னு ஆசைப்பட்டேன், இருந்தாலும் உமர் ஆசைப்படுறாரு, அவர் ஆசையை நிறைவேற்றணும், அவர் ஆசையை நான் நிறைவேற்றணும், அதனால நான் விட்டு கொடுக்குறேன் பரவாயில்லை. அவங்களுடைய மகன் யாரு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி இப்படி சொன்ன உடனே தந்தைகிட்ட போய் சொல்றாங்க, சொல்லிட்ட பிறகு தந்தை சொன்னாங்க, சரி ஆயிஷா அம்மையார் அனுமதி கொடுத்துட்டாங்க, சந்தோஷம், நான் மௌத்தா போயிட்டேன்னு வச்சுக்க, மௌத்தா போய் குளிப்பாட்டி அவங்க என்னை கஃபன் இட்டு அடக்கம் செய்ய போற நேரத்தில் சந்தூக்கு பெட்டியில தூக்கிட்டு போய் என்ன செய்யுங்க, பள்ளிவாசல்ல வச்சு அடக்கம் பண்றதுக்காக ஜனாசத்துல வைப்பீங்கல்ல, அப்ப ஆயிஷா அம்மையத்தை திருப்பி அனுமதி கேளுங்க. அந்த நேரத்தில் மனசு மாறி அதெல்லாம் அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா பொது கபிரஸ்தான்ல போய் என்ன அடக்கம் பண்ணிடுறேன், சரி நான் முதல்ல சொன்ன மாதிரி அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா என்னை கொண்டு போய் அந்த கபருக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கப்பனிட்டு மூத்தா பண்ணதுக்கு பிறகு கப்பனிட்டு ஜனாசா தொழுக வைத்து அடக்கம் செய்ய போற நேரத்தில் ஆயிஷா அம்மையத்தை போய் திருப்பி அனுமதி கேட்கிறாங்க, நான் தான் முதல்ல சொல்லிட்டேனே நீங்க அடக்கம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹுவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் மாட்டில் அபூபக்கர் ரலியல்லாஹுவர்களுக்கு கொஞ்சம் கீழே அடக்கம் பண்ணப்படுறாங்க. அப்போ எப்படி அடக்கம் பண்ணப்படுறாங்க, இப்படி தான் நபி அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, இப்படி அடக்கம் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கீழே நபியினுடைய கால் மாட்டில், அதனால தான் அந்த ரெண்டு நம்ம அந்த ஹோல் பார்க்குறோம் பாருங்க, நபியினுடைய நபிக்கு சலாதுல போகும் அந்த ஓட்டைக்கு நேராக நபியினுடைய முகம், அதுக்கு ரெண்டு ஓட்டை தள்ளி தான் என்ன செய்யுது அபூபக்கர் உமர் ரலியல்லாஹுடைய அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த அறையினுடைய ஹோல் இருக்கு. எதுக்கு சொல்றதுன்னா நபியினுடைய கால் மாட்டில் ரெண்டு பேர் அடக்கம் பண்ணாங்க, அடக்கம் செய்யப்பட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் ஆயிஷா அம்மையார் நடந்து கொண்ட விதத்தை பாருங்க, சுபஹான் அல்லாஹ், இதுதான் ஈசா இருக்கிறது. சாதாரண விஷயமா, எனக்கு சாப்பாடு இருக்கு, ஒருவேளை சாப்பாடு தான் இருக்கு, இன்னொருக்கு விட்டு கொடுத்தேன், இது பெரிய தியாகம், நம்ம பாஷையில் இதுவே பெரிய தியாகம். தனக்கு மேலதான் தானம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தனக்கு போக தான் தானம் சொல்லுவாங்க, எனக்கே இல்லை உனக்கே கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அப்படியே ஒருத்தர் கொடுத்தாலும் ஒரு பெரிய தியாகம் நம்ம சொல்லுவோம். ஆனா இறப்புக்கு பின்னால நான் ஆசைப்படக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம், அதை விட்டு கொடுக்குறாங்க. ஆயிஷா அம்மையார் விட்டு கொடுத்தது மட்டும் இல்ல, ஃபியூச்சரை நினைச்சு பாக்குறாங்க. எப்படி தெரியுமா, உமர் ரலியல்லாஹுவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால அந்த இழப்பு, அந்த தியாகம், அந்த விட்டு கொடுத்தல் சாதாரணமானது அல்ல. தான் இடத்தை விட்டு கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு பின்னால் அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் என்ன தெரியுமா, அவர்கள் வாழ்ந்த பகுதிக்கும் அந்த கபர்களுக்கு மத்தியில் திரை போட்டாங்க, சொன்னாங்க இவ்வளவு நாளா என்னுடைய நபி பக்கத்தில் இருந்தாங்க, என்னுடைய கணவர், என்னுடைய தந்தை இருந்தாங்க, அதனால திரை இல்லாமல் நான் அடிக்கடி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ஆனா இப்போ அந்நிய மனிதர் ஒருவர் வந்துட்டாரு, அதனால நான் திரை இல்லாமல் போக முடியாது, அதனாலதான் எனக்கும் அந்த கபர்களுக்கு மத்தியில் திரை போட்டேன். ஒன்னு தான் இடத்தை விட்டு கொடுத்தது, இன்னொன்னு தன்னுடைய ஃப்ரீடத்தை விட்டு கொடுத்துருக்காங்க, தன்னுடைய விடுதலை சுதந்திரத்தை விட்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நாளா தன்னுடைய நபியினுடைய கபருக்கு முன்னால அவங்க கபரை
நபியினுடைய அந்த கபரை பார்த்து நபி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இல்ல. இன்னைக்கு அங்க நிக்கிற சில பேர் சல்லாசன் அவர்களுக்கு நெருக்கத்துல முகப்பத்துல அழுத நிலையில சலாம் சொல்றதுக்கு நெருங்கி வந்தா இங்க எதுவும் இல்லை அப்படிங்கிறான். எப்படி அவனுக்கு சொல்ல மனசு வரும் தெரியல, இங்க எதுவும் இல்லை, எதுக்கு இங்க நின்றுகிட்டு அழுகுற அப்படிங்கிறான். ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால பக்கத்துல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா நேரடியா நபி ஸல்லம் சொல்றாங்க, நபிமார்களுடைய உடலை மண் சாப்பிடாது, மண் சாப்பிடாது. நான் சொன்ன போல நேத்த முந்தின நாள் சொன்ன பாருங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மாசம் மாச கணக்குல குச்சியை ஊண்டி நிக்கிறாங்க, கரையா கட்டையா தான் அரைச்சிச்சு சுலைமான் அரைக்க முடிஞ்சா நபி. அப்போ ஈசார் என்ற தன்மையை பாருங்க, எவ்வளவு பெரிய தன்மை. அல்லாஹ் சூரத்து தஹர்ல சொல்றான், வயுத்தஹிமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயதீமன் வஅஸீரா. அவர்கள் உணவளிக்கிறார்கள் மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கு. மனப்பூர்வமாக மிஸ்கீனன் அனாதைகளுக்கு, வாசீரா கைதிகளுக்கு, யாரெல்லாம் உணவு இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கறாங்க. இந்த ஆயத்தை ஏன் இறக்கப்படுது தெரியுமா? மூணு நாளா நபியினுடைய மகள் பாத்திமா, மருமகன் அலி, அவருடைய பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் நோன்பு திறக்கிறதுக்காக வேண்டி ஒரு சின்ன உணவை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. வெளியிலிருந்து ஒரு யாசகருடைய குரல் வருது, நபியினுடைய குடும்பத்தினரே யாசகம் கேட்கிறேன், பசிக்கிறது ஏதாவது தாங்க. அல்லாஹ் அனுப்புறான், கொண்டு போய் அப்படியே கொடுத்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு நோன்பு திறந்துறாங்க. அடுத்த நாள் நோன்பு வச்சிடறாங்க. அடுத்த நாள் நோன்பு திறக்கிறதுக்காக வேண்டி ஒரு யகூதிகிட்ட போய் வேலை செஞ்சு ஒரு சின்ன பொருளை வாங்கிட்டு வந்து என்ன செய்யறாங்க, நோன்பு திறக்கிறதுக்கு தயாரா உட்கார்ந்து இருக்கும் போது நான் நபியினுடைய குடும்பத்தினரே எனக்கு பசிக்கிறது ஏதாவது தாங்கன்னு கேட்கிறாங்க. அதை அப்படியே எடுத்து கொடுத்துட்டு மூணாவது நாள் நோன்பு வைக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், இது அல்லாஹ் குர்ஆன்ல பாராட்டி சொல்றான். தனக்கு இல்ல, தனக்கு பசி, மூணு நாள் நோன்பு வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கதை இருக்கிற மாதிரி நம்ம கேட்போம், ஆனா இதுல வந்து எவ்வளவு பெரிய தியானம் இருக்குது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில இப்படி ஒண்ணு இருக்கா, சாதாரண சின்ன விஷயத்துல விட்டு கொடுக்குறது மனசுல. உதாரணமா பஸ்ல போறோம், பஸ்ல போறோம், ஒரு சீட்டு தான் இருக்கு. ஒரு கர்ப்பிணி பெண் நின்றா கூட உட்காரன்னு சொல்ல மாட்டோம், அந்த மனசு வராது. காலி இல்லாதவர் நிக்கிறாரு, நம்ம போறதே ரொம்ப தூரம், கிடைச்ச சீட்டே பெரிய விஷயம், இவருக்கு வேற விட்டு கொடுத்தா சரி வராது, வேற யாராவது விட்டு கொடுக்கணும். நம்ம போனை பாக்குற மாதிரி விட்டு வரும், அவர் போன்ல ஒண்ணுமெல்லாம் பார்க்கல, புக்கையும் எதுவும் பார்க்கல. ஆக மொத்தம் அந்த காலி இல்லாதவரை உட்கார வைக்கிறதுக்கு வேற யாராவது தயாராகிற வரைக்கும் இவர் கவனத்தை வேற பக்கம் திசையிட்டு இருக்கிறார். விட்டு கொடுத்தல் இல்ல, ஈசார் இல்ல, சின்ன விஷயத்துல கூட நமக்கு அப்படி ஒரு தன்மை இல்லை. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா, பயுத்திரூன அலா அன்புசிஹிம் அலவ் கான பிஹிம் கஸாஸா வமன் யுக்க ஷுஹ நஃப்ஸிஹி ஃஉலாஇக ஹும் முஃப்லிஹூன். அவர்கள் தான் வெற்றியாளர்கள், இப்படி விட்டு கொடுக்க கூடியவர்கள் தான் விட்டு வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்து மனம், அதாவது மன ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் நமக்குள் ஒரு ஒற்றுமை இருக்கணும். அப்படி சொல்லும் போது நமக்கு முன்னால கடந்து போனவர்களா இருந்தாலும் அவர்களை நினைச்சு துவா செய்யணும் அல்லாஹ் சொல்றான். والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. அவர் துஆ செய்வாங்க, யாரு முந்தி சென்று விட்ட மக்களை நினைச்சு பிந்தி இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் துஆ செய்வாங்களாம், ரப்பன اغفر لنا எங்களை மன்னித்து விடு அல்லாஹ், ولإخواننا الذين سبقونا بالإيمان ஈமான்ல எங்களை முந்தி விட்டு சென்று விட்டார்களே அவர்களையும் மன்னித்து விடு. எங்களுக்கு மத்தியில எந்த விதமான பொறாமை போன்ற குணங்களை உருவாக்கி விடாதே, இல்லாம பாதுகாப்பாயா. இல்ல நீ ஆமனும் ரப்பனா எங்களுடைய இரட்சகனே இன்னைக்கு ரஹீம், நீ ரொம்ப பிரியமானவன், நீ இரக்கமுள்ளவன், அந்த பிரியத்தையும் இரக்கத்தையும் எங்களுக்கு மத்தியிலே நீயும் உண்டாக்கு அப்படின்னு நல்லடியாக துவா செய்வாங்கன்னு நல்லா சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு அந்நியோன்யம், சகோதரத்துவம், ஒற்றுமை, நல்லிணக்கம் நமக்குள் வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை, நன்மைகளை நம் அனைவருக்கும் தந்து அருள்புரி.